கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சாசேந்திரி. நான் இருந்தாமபுராஜேந்திர மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். கதையின் தலைப்பு, நேர்மறை எண்ணம் கொண்டவர்கள் தான் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். ஒரு நாட்டில் நெக்ஸஸ் அப்படின்னு ஒருத்தன், அவனுக்கு எப்போவுமே கடவுள் மேலே ஏற்றலும் கோபமும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் அவன் நல்லா தூங்கிட்டு இருந்த போது அத்தீனா கடவுள் அப்படின்ற ஒரு கடவுள் அவன் கனவுல வராங்க. அந்த கடவுள் வந்தோடனே நெக்ஸஸ் கேட்கலாம் வந்து, ஏன் என்ன அழகா படிக்கல, தமிழ்லாம் படிக்கல, ஓ தமிழெல்லாம் தெரிஞ்சவனா படிக்கல, வீரமாக படிக்கலன்னு கேட்குறாங்க. அதுக்கு அத்தீனா கடவுள் சொல்கிறாங்க, எனக்கு அப்படி படிக்கணும்னு தான் ஆசையாக இருக்கு, ஆனால் என்கிட்ட அந்த உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அதுக்கு என்ன வழி அப்படின்னு நெக்ஸஸ் கேட்கலாம். அதுக்கு அத்தீனா கடவுள் சொல்கிறாங்க, நான் ஒரு தோட்ட வாசலில் கொண்டு போய் விடுவேன், நீ கொஞ்சம் தூரம் நடந்து போனேன்னா ஒரு தங்க ஆப்பிள் மரம் வரும், அதில் நீ 7 ஆப்பிள்களை மட்டும் பறிச்சிட்டு வந்துட்டா போதும் அப்படின்னு அத்தீனா கடவுள் சொல்கிறாங்க. ஓ அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அத்தீனா கடவுள் சொன்ன மாதிரியே ஒரு தோட்ட வாசலில் கொண்டு போய் விடுறாங்க. நெக்ஸஸ் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. அப்போ அங்கே பார்த்தா கருடுமருடான பறவைகள் வருது, அதை வந்து கடந்துடுறாங்க. அப்புறம் வந்து அதை கடந்தோடனே ஒரு முக்கள் இருக்கிற பாதை வருது, அதை வந்து எரிச்சலோடு கடந்துடுறாங்க. அப்புறம் சகதி உள்ள பாதை வருது, அதையும் கடந்துடுறாங்க. மணல் உள்ள பாதையும் வருது, அதையும் கடந்துடுறாங்க. அப்போ வந்து தங்க ஆப்பிள் மரம் தெரியறதுனால நெக்ஸஸ் வந்து இன்னும் பத்தடி தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. நடந்து போனதுக்கப்புறம் தான் அவங்க